Hi students, this is Alex here. Question number 15. The total cost of airfare on a given route is comprised of the base cost C and the fuel surcharge S. அப்படிங்க கொடுத்திருக்காங்க. இப்போ total cost இருக்கு இல்லையா? சோ நம்ம வந்து T C அப்படிங்க எடுத்துக்கலாம். Total cost வந்து ஒரு base cost இருக்கு. அது வந்து C அப்படிங்க கொடுத்திருக்காங்க. Fuel surcharge வந்து S னு கொடுத்திருக்காங்க. அப்ப அது வந்து C plus எஸ் அப்போ சி வந்து தனியா இங்க சி ஆஃப் எம் வந்து 0.4 m பிளஸ் 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து இதுல வந்து இது ரெண்டுமே வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் மைலேஜ்ல அப்போ டிசி ஆஃப் எம் அப்படின்னு போட்டிருந்தா நம்ம சி வந்து 0.4 m பிளஸ் 50 பிளஸ் எஸ் வந்து 0.03 m. இப்போ டோட்டலா இந்த ரெண்டு லைக் டம் இதுவும் எம் இருக்கு இதுவும் எம் இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 0.43 m அப்படின்னு வரும் பிளஸ் 50 ஆயிடுச்சு. இதுதான் வந்து நமக்கு டோட்டல் காஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைலேஜ். இப்போ டிட்டர்மைன் த ஃபங்க்ஷன் ஃபார் த டோட்டல் காஸ்ட் அது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைலேஜ் ஃபைண்ட் த ஏர்ஃபேர் ஃபார் ஃப்ளையிங் 1600 miles. இப்போ நம்ம டோட்டல் காஸ்ட் ஃபார் 1600 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து 0.43 × 1600 அதுக்கப்புறம் பிளஸ் 50. ஸோ இப்போ நம்ம வந்து 43 × 16 போடணும். ஸோ 18, 24, 25 அதுக்கப்புறம் 43 டோட்டலாக 8, 8, 6 இது வந்து 6, 8, 8 ரெண்டு ஜீரோ இருக்குது ரெண்டு டெசிமல் தள்ளி வைக்கணும். அதுக்கப்புறம் பிளஸ் 50 இருக்குது. ஸோ இது கூட நம்ம ஒரு 50 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் வந்து 738 அப்படின்னு வருது. ஸோ இது வந்து ருபீஸ் 738. இதுதான் வந்து நம்மளோட ஏர்ஃபேர் ஃபார் ஃப்ளையிங் 1600 miles.